லாக்டவுன் மாதிரியே இருக்கு. பிசிசிஏன் அந்த முடிவு தான் பாகிஸ்தான் தோல்விக்கு காரணம் என மிக்கி ஆர்டர் விமர்சித்துள்ளாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி பார்க்கலாம். இந்த ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் பாபரசம் தலைமையிலான பாகிஸ்தான் அணி லீக் சுற்றுடன் வெளியேறும் தருவாயிலே உள்ளதுங்க. இனி இருக்கும் இரண்டு போட்டிகளில் வென்றாலும் 18% மட்டும்தாங்க பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு செல்வதற்கு வாய்ப்புள்ளதுங்க. அதனாலே அந்நாட்டு ரசிகர்கள் மிகவும் ஏமாற்றத்தில் இருக்காங்க. இந்த ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் பாதுகாப்பு என்ற பெயரில் லாக்டவுன் போடப்பட்ட சமயத்தில் எங்களுக்கு எந்த அளவு நெருக்கடி இருந்ததோ அதே போன்ற நெருக்கடியை பாகிஸ்தான் வீரர்கள் சந்தித்துள்ளதாலேயே பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அணி இயக்குநர் மிக்கி ஆர்தர் தெரிவித்துள்ளாருங்க. மேலும் IPL தொடரில் பாகிஸ்தான் வீரர்கள் விளையாடுவதற்கு பிசிசிஐ தடை விதிக்கப்பட்டு இதனாலேயே இந்திய மைதானங்களின் கால சூழ்நிலைகளை தெரிந்து கொள்ள பாகிஸ்தான் வீரர்களுக்கு முடியாமலே போயிருதுங்க. இது தங்களுடைய தோல்விக்கு மறைமுகமான காரணமாக இருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளாருங்க. அதே போல தில் தில் பாகிஸ்தான் உத்வேக பாட்டை போட்டு எங்களை அவமானப்படுத்தியதாக கூறியுள்ளாருங்க. அதிகப்படியான பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இருப்பதை நான் மிகவும் கடினமாக உணர்கிறேன் என கூறியுள்ளாருங்க. குறிப்பாக நாங்கள் ஒரு தளத்திலும் எங்களது வீரர்கள் மற்றொரு தளத்திலும் இருப்பது லாக்டவுனில் வீட்டில் இருப்பது போலவே தெரிகிறது. காலை உணவும் தனியறையிலே வழங்கப்படுகிறது. சாதாரணமாக எங்களுடைய வீரர்கள் சாலையில் இருந்து விரும்பிய இடத்திற்கு வெளியே சென்று உணவுகளை சாப்பிட்டு வருவார்கள். தற்போது உங்களால் அதையும் செய்ய முடியவில்லை என்று கூறியுள்ளாருங்க. அதனாலேயே கடினமாகவும் திணறலாகவும் உள்ளதாகவே கூறியுள்ளாருங்க. மேலும் நாங்கள் விளையாடும் ஒவ்வொரு போட்டியும் புதிய மைதானங்களில் நடைபெறுகிறது. எங்களுடைய வீரர்கள் உண்மையாகவே இந்த மைதானங்களை ரசிக்கிறார்கள் என கூறியுள்ளாருங்க. அதிலும் சென்னை, கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூர் போன்ற IPL தொடரில் டிவியில் பார்த்தபோது தெரிந்து கொண்ட மைதானங்களில் அவர்கள் தற்போது விளையாடுவதனை உற்சாகத்துடன் கருதுகிறார்கள் என கூறியுள்ளாருங்க. ஆனால் IPL தொடரில் விளையாட கால சூழ்நிலைகளை தெரிந்து கொள்ளாமல் முதல் முறையாக இந்த மைதானங்களில் விளையாடுவது எங்களுடைய பிளேயர்களுக்கு பின்னடைவாகவே இருக்கிறது என மிக்கி ஆர்தர் கூறியுள்ளாருங்க.